தேர்தல் அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சி தனது வங்கி கணக்கில் இருந்து பணத்தை எடுக்க முடியவில்லை என்றும் தங்களது வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்துள்ளது இதுகுறித்து இன்று காங்கிரஸ் தலைவர்கள் டெல்லியில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனர் இருபது சதவீத இந்தியா தங்களுக்கு வாக்களித்திருப்பதாகவும் தற்போது இரண்டு ரூபாயை கூட செலுத்த வழியில்லாமல் இருப்பதாகவும் காந்தி கூறியிருக்கிறார் வங்கி கணக்கில் உள்ள பணம் வலுக்கட்டாயமாக பிடுங்கப்பட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி கூறியிருக்கிறார் இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன காங்கிரஸ் வங்கிக் கணக்கை கடந்த மாதம் வருமான வரித்துறை முடக்கியது கடந்த பிப்ரவரி மாதம் வருமான வரித்துறை காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியது அதில் இரண்டாயிரத்து பதினெட்டு நிதியாண்டுக்கான வருமான வரி தாக்கலில் தகவல்களில் முரண்பாடு இருப்பதாக கூறி காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டதாக அப்போது அஜய் மக்கான் கூறினார் வருமான வரி தாக்கல் செய்ததில் நாற்பது நாற்பத்தைந்து நாட்கள் தாமதமானதை முதல் காரணமாக வருமான வரித்துறை குறிப்பிட்டுள்ளது என்று பொருளாளர் அஜய் மக்கான் அப்போது கூறினார் மேலும் அந்த சமயத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் தங்களது வருமானத்தில் குறிப்பிட்ட பகுதியை கட்சியின் வங்கிக் கணக்கில் செலுத்தி வந்தனர் அதில் சுமார் பதினான்கு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் வரவு கணக்கு விடுபட்டிருக்கிறது இதற்கு இருநூற்று பத்து கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது என்று அஜய் மக்கான் தெரிவித்திருந்தார் இந்த விவகாரத்தில் வருமான வரி தீர்ப்பாயத்திடம் காங்கிரஸ் முறையிட்டது கடந்த மார்ச் எட்டாம் தேதி வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் காங்கிரஸின் வழக்கை தள்ளுபடி செய்தது இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி வேணுகோபால் ஜெய்ராம் ரமேஷ் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ஆகியோர் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர் காங்கிரஸ் வங்கிக் கணக்கில் சுமார் இருநூற்று கோடி ரூபாய் இருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் பொருளாளர் அஜய் மக்கான் கூறியுள்ளார்

ஏழு ஆண்டுகளுக்கு முந்தைய விவகாரம் தொடர்பாக தற்போது எங்களது வங்கிக் கணக்கை முடக்கியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல கடந்த வாரம் புதிய நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்கிறார்கள் அதில் சுமார் இருபத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று நான்கு தொண்ணூற்றி ஐந்து காலகட்டத்தில் சீதாராம் கேசரி இருந்த காலகட்டத்தில் வருமான வரி தாக்கல் விவகாரம் ஒன்று தொடர்பாக இப்போது நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்கள் இதுபோல இனிவரும் காலங்களிலும் நாங்கள் தொல்லைக்கு உள்ளாவோம் முதலில் தண்டனை விஷயத்தை பாருங்கள் வருமான வரி விதிகளின் படி தாமதமாக தாக்கல் செய்தால் அதிகபட்சமாக பத்தாயிரம் ரூபாய் தான் அபராதம் விதிக்க முடியும் கணக்குகளில் முரண்பாடு என்பதற்கு விதிக்கப்பட்ட தண்டனையை பாருங்கள் அதாவது சுமார் ஏழு பைசாவுக்கு ரூபாய் தண்டனை எத்தனை மடங்கு என்பதை பாருங்கள் அதாவது சுமார் லட்சத்து ரூபாய் கணக்கில் வரவு வராததற்கு இருநூற்று அபராத தண்டனை அனைத்து அரசியல் கட்சிகளுமே வருமான வரி கட்டுவதிலிருந்து விலக்கு உள்ளது ஏன் காங்கிரசுக்கு மட்டும் தண்டனை விதிக்கப்படுகிறது என்று அப்போது அவர் கேள்வி எழுப்பினார் mistake you may say or small kind of thing which has been done in seven, then seven years back which can easily be condoned. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசும்போது உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரங்கள் சட்டவிரோதமானது மற்றும் அரசமைப்பிற்கு விரோதமானது என்று கூறியது ஆனால் அதே தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக தனது கணக்கில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை டெபாசிட் செய்தது மறுபுறம் பிரதான எதிர்க்கட்சியின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டது பணப்பற்றாக்குறையால் இந்த தேர்தலில் நாங்கள் சரியாக போட்டியிட முடியாமல் போகலாம் என்று தெரிவித்தார் இந்த விவகாரத்தால் இந்திய தேசிய காங்கிரசுக்கு மட்டும் பாதிப்பில்லை இந்தியாவின் ஜனநாயகத்துக்கே பாதிப்பு என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியை நிதி ரீதியாக முடக்க பிரதமரின் தலைமையில் திட்டமிட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மக்களிடமிருந்து பெறப்பட்ட நிதி முடக்கப்படுகிறது என்றும் தங்களது வங்கிக் கணக்கில் இருந்து வலுக்கட்டாயமாக பணம் பறிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இந்த விவகாரத்தில் கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்தார் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்பது சுத்த பொய் என்று அவர் தெரிவித்தார் if it is done to a family, the family will starve to death. if it is done to a business, the business will be crippled. right. this is what has been done to the congress party one month back. all our bank accounts have been frozen. we can do no campaign work. we cannot support our workers. we cannot support our candidates. our leaders cannot fly from.

That are supposed to protect, protect the democratic framework. There are the courts in the country, there's the election commission in the country, right? And nothing is happening. The election commission has not even said, wait a minute, you have frozen the bank account of the largest, uh, of one of the biggest political parties, largest opposition in the country. And already our ability to fight the election has been damaged. We've already lost a month. As Matanji said, we are unable to get slots for advertising. We are unable to put ads in newspapers. And so, what sort of a democracy is this? This is a criminal action on the Congress party. And it's a criminal action done by the Prime Minister and the Home Minister. It's very clear that India is a democracy. This is a lie. There's no democracy in India today. இந்த சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி வெறுப்பு அசுர சக்திக்கு எதிராக தாங்கள் போராடுவதாக தெரிவித்தார் नफरत भरी असुर्रा शक्ती